இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா, நீங்கள் மூணு வேலையும் வாய்க்கு ருசியாக சமைச்சு கொடுக்குறதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னா, உங்களுடைய சமையலை சம்பாத்தியமாக ஆக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னொரு எண்டில், ஃபேமிலியை விட்டுட்டு வேலைக்காக படிப்புக்காக ஊர் டூர் வந்து ஸ்டே பண்ணியிருக்கீங்களா, உங்கள் வீட்டு சாப்பாடு ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா, ஸோ உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா ஆப் குட் ஃபுட் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு ஆப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மூலிமா நீங்கள் ஆசைப்பட்ட உணவை, அதாவது ஹோட்டலெல்லாம் போய் சாப்பிடாம வீட்டு உணவை நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இன்னொரு எண்டில், நீங்கள் சூப்பராக சமைப்பீங்க, உங்களுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சுன்னா, இந்த ஆப் மூலிமா நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் எப்படி இவங்க சாத்தியமாக்குறாங்க, இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன, இதை பற்றின முக்கியமான தகவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆப் குட் ஃபுட். ஸோ இந்த ஆப்போடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணேஷ் ஸ்ரீதரன் அண்ட் ராம் ஜெகதீஸ்வரன், இவங்க தான் ஃபவுண்டர் அண்ட் கோ ஃபவுண்டர், சிஓ எல்லாமே. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ். ஸோ இவங்க நிறையா வந்து இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, நல்ல சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ ஒரு வேளை சாப்பாட்டோட அருமை எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி, இவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை, இந்த ஆப் குட் ஃபுட்டுடைய நோக்கம் என்ன, ஸோ இதில் எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம், இதில் எப்படி ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாம், எல்லாத்தையுமே லேட்டஸ்ட்டாக ஒரு யூடியூப் சேனலில் அவங்க பேட்டியாக கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருந்தது, அப்போ தான் நிறைய முக்கியமான தகவல் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் மற்ற ஃபுட் ஆப் மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது முழுக்க முழுக்க 100% ஹோம் பேஸ்டு ஃபுட்டு மட்டும்தான் இங்கே நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும். ஸோ ரெஸ்டாரண்ட் ஃபுட்டையோ ஹோட்டல் ஃபுட்டையோ இதில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் நல்லா சமைப்பீங்க, பெண்மணிகள் எவ்வளோ பேர் இருப்பீங்க, உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக லேடிஸ் வந்து வேலைக்கு வெளியே போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கும், அண்ட் உங்களுக்கு மணி தேவையும் இருக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா குக் பண்ணுவீங்க அப்படின்ற அந்த குவாலிட்டி இருந்தாலே போதும், இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி காண்டாக்ட் பண்ணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் நம்பர், டைரெக்டாக அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம். அண்ட் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெப்சைட்டு, ஆப்பை டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு, காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் பக்காவாக கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படக்கூடிய நபர்கள் அழகாக அதில் போயிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சில லேடிஸ்க்கு டவுட் வரலாம், இந்த பிஸ்னஸ் எப்படி இயங்குது, நம்மளுடைய ரோல் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சிலருக்கு டவுட் வரலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா, அவங்க பேட்டியில் குறிப்பிட்டிருந்தாங்க, அதான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, இன்டர்வியூ வைப்பாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு குக்கிங்கில் பேஷனேட்டாக இருக்கீங்க, அண்ட் மணி ஏர்ன் பண்ணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல், நீங்கள் எவ்வளோ ஸ்கில்ஃபுல்லான பர்சன் குக்கிங்கில் அப்படின்றதெல்லாம் அவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்களாம். அண்ட் உங்களுக்கு எந்த டிஷ் நல்லா சமைக்க வரும், சமைக்க தெரியும், என்னென்ன ரெசிபி யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் கிச்சனை எந்த அளவுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நோட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் சமைச்ச சமையலை வந்து ஃபஸ்ட்டு அவங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்களா, அந்த டீம் மெம்பர்ஸ், அவங்களுக்கு ஓகே நீங்கள் நல்லா குக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வந்து ஹையர் பண்ணுவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் வந்து கஸ்டமர் பிடிக்கணுமா, அண்டு இந்த ஃபுட்டை கொண்டு போய் டெலிவரி பண்ணக்கூடிய வேலைகள்லாம் இருக்குமா அப்படின்னு சிலர் நினைக்கலாம், அது எதுவுமே கிடையாதாங்க. நீங்கள் சூப்பராக சமைச்சிங்கனாலே போதுமா. ஸோ அந்த கஸ்டமர் பிடிக்கிறது எல்லாமே அந்த டீம் பார்த்துப்பாங்களாம். அண்ட் டெலிவரி பண்ணுறது வந்துட்டு டெலிவரி பாய்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்களாம். ஸோ இந்த ஆப் குட் ஃபுட்டுடைய டைரக்ட் எம்ப்ளாயீஸ் வந்து உங்ககிட்ட நீங்கள் ரெடி பண்ண கிச்சனில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபுட்டை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அதை எந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்களாம். ஸோ இந்த கஸ்டமர் பிடிக்கிறது, ஃபுட்டை டெலிவரி பண்ணுறது, இது எல்லாமே நாங்கள் பார்த்துப்போம். நீங்கள் நல்ல முறையில் குக் பண்ணி கொடுத்தா போதும், இதை தான் உங்ககிட்டருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஓப்பனாகவே அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு நீங்கள் எந்த காசும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்கில் இருந்தாலே போதும், எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே போதும். ஸோ என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரலாக நீங்கள் வந்து இப்போ ஆன்லைனில் ஃபுட் சேல் பண்ணுறீங்க, ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஃபுட் ரெடி பண்ணுறீங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் லைசன்ஸ் அப்படின்றது கட்டாயம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ், FSSAI அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தர சான்றிதழ்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் ஃபுட்டு வந்து சேல் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இது உங்ககிட்ட நிறைய குடும்ப பெண்கள் கிட்ட இல்லாமல் இருக்கும், அப்படின்னா என்னென்ன தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த ஆப் குட் ஃபுட்டுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க, எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபுட் அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் டைரெக்டாக சேர்க்குறப்ப, ஒரு பிஸ்னஸ் பர்பஸாக அது பண்ணுறப்ப இந்த தர சான்றிதழ் அப்படின்றது அவசியம். இதை வாங்குறதுக்கான எல்லா உதவிகளும் அவங்களே உங்களுக்கு செய்வாங்க அப்படின்னு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் தான் இங்கே முழுக்க முழுக்க சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. லேட்டஸ்ட்டாக தான் பெங்களூர்லையும் ஹைதராபாத்தையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கதா அவங்க பேட்டியில் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய பேச்சுலர் பசங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா,
தாராளமாக இந்த ஆப் குட் ஃபுட்டில் போயிட்டு நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஐடியாவில் இருக்கக்கூடிய வீட்டு பெண்மணிகளும் தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணி பலனடைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.